என் பையனை தாங்க கோழி கூப்பிட 4 மணிக்கு கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. நாராயணன் எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு, என் பையன் முன்ன இருந்து இந்த எட்டு வழி சாலை வேணான்னு சொன்னானா, அந்த எட்டு வழி சாலை வேணான்னு சொன்னது ஒரே காரணம் தான், வேற எதுவுமே இல்லை. என் பையன் எட்டு வழி சாலை வேணாம், என் காடு 4 ஏக்கரா போகுது, 570 தென்னை மரம் வாய்க்கு வந்த பண்டம் போகுது, 15 மாடு வச்சு நான் பால் கறக்குறேன், 50 ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், 200 கோழி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், இதில் தான் நாங்கள் 3 அண்ணன் தம்பிங்களும் பிழைக்கிறோம், இதைத்தான் அவன் பேட்டி கொடுத்தான், வேற எதுவும் பேட்டி கொடுக்கலவன். ஏன் இந்த விவசாயிகளை கொல்றீங்க? இந்த எட்டு வழி சாலையில் நாங்கள் பயன்படாத எட்டு வழி சாலை எங்களுக்கு வேண்டாம், பசுமை ரோடு, பசுமையவே அழிச்சு பசுமை ரோடு போடுறேங்கிறீங்களே, இந்த பசுமை ரோடு வேணாம் அப்படின்னு தான் என் பையன் பேட்டி கொடுத்தான், வேற எது. யாரையும் குறிப்பிட்டு என் மகன் பேச்சலை, யாரையும் இறக்கியும் பேச்சலை, இந்த விவசாயிகளை வாழ விடுங்க, விவசாயிகளை கொள்ளாதீங்க, இதைத்தான் அவன் பேசினான், வேற எதுவுமே அவன் பேசலை. அதுக்காகவே கோழி கூப்பிட 4:10 வந்து 7-8 போலீஸுக்கு வந்து நீ வந்தே ஆகணும், அவனை பால் கறக்கவும் விடலை, பால் சென்டரில் போய் பால் அளக்கும் வேறு ஆள் போட்டு வா, தபார் ரோட்டில் நிற்கிறாங்க அவங்ககிட்ட பேச்சுக்கிட்டு இருந்துட்டு வந்துரு, தபார் போலி கோமாளி ஓட்டத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு இங்கே கொண்டு வந்தாங்க. 1 மணி நேரத்தில் அனுப்பிச்சி விட்றேன் நாங்கள், காலையில் 5:00 இன்ன வரைக்கும் நின்று கிடக்கிறேன், அவங்க அம்மா தான் நான், ஆனால் இன்னமும் யாரும் இல்லை, அவன் பொட்டாட்டிங்களும் நின்று கிடக்குறாங்க, அந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் அப்பா எங்க எங்கள் அப்பா எங்கன்னு கேட்குது, அவனுங்க தம்பிகளும் 2 பேர் நின்று தான் கிடக்குறாங்க, ஆனால் இன்னும் வரல, ஆனால் எவனுக்காக என் பையனுக்காக நான் வரேன்னு எங்கள் வீட்டுக்காரர் கட்டி பிடிச்சி கூட கெஞ்சி பார்த்தாரு, நீ வேணாம் அவர் தான் வேணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.